கிரகம் டெமசி கிரிக்கெட் சூப்பர் ஸ்மாஷ் லீகோட 6th மேட்ச் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக் ஆக்லாந்து ஆசஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸ் 11 பார்க்க போகிறோம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நியூ பிளைமவுத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக், அந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ டவுன் ஆகும், யூஸ் ட்ராக்காக இருக்கும் அப்படின்ற அந்த காரணத்தினால. டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஒர்க்கர் ஓப்பன் பண்ணுவார் வித் பெய்லி விகின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒர்க்கர் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லாங்காக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய சூப்பரான ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். விகின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட்டர் அப்படின் மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. டான் கிளீவர் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன், அப்போனா இப்போதைக்கு கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. டாம் ப்ரூஸும் அதே மாதிரி கேட்டகரியில் ஒதுக்கலாம். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாம் ப்ரூஸ் சில ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்ற அந்த காரணத்தினால. அது மட்டும் இல்லை, முக்கியமாக கேச்சிங் பொசிஷன்ஸில் அதிகமாக நிற்கிறாரு, அதெல்லாமே டாம் ப்ரூஸுக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரால் முடியும், அது டாம் ப்ரூஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜோஸ் கிளாக்ஸனை பொறுத்த வரைக்கும் நல்ல டாப் ஹிட்டர் அப்படின்னு பார்க்கலாம், நல்ல ஆல்ரவுண்டர் இருந்தாலும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னே பார்க்கலாம். டாக் பிரேஸில் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் கலக்கலாக பவுல் பண்ணியிருந்தார், அதே நேரத்தில் பேட்டிங் செம்ம கலக்கலாக இருந்தது ஒரு 50+. ஏன்னா நம்ம பேர்நட்டை பொறுத்த வரைக்கும் லேட்டாக இறங்குறார் அப்படின்ற ஒரு மைனஸை தவிர அவர்கிட்ட செம்ம ப்ளஸ்ஸாக பவுலிங் இருக்குது. இந்த மாதிரி பிச்சில் எப்பயுமே பயங்கரமாக விக்கெட் எடுப்பார், விக்கெட் கீப்பரை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சு போடுவார், அந்த ஒரு விஷயம் வந்து இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை நக்கல் பால் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் யூஸ் பண்ணுவார், அந்த காரணத்தினால மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்லோ பிச்சு டேர்ன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். போன மேட்ச்லேயே அந்த மாதிரி பாலை நிறைய கேச்சஸ் இவருக்கு விட்டாங்க, அந்த காரணம் தான் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டோடு முடிஞ்சது. கண்டிப்பாக அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். கிறிஸ்டியன் லியோபார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் தான் வைக்க முடியுது, ஏன்னா பவுலும் பண்ணுறதில்ல அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஜாய்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், வேரியேஷன் கொடுத்து விக்கெட் இருக்கிறார், ப்ராபப்ளி ஸ்லாகில் வீசுகிறார் அப்படின்ற அடிஷனல் இருக்குது. அஜாஸ் படையில பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் பெருசாக பண்ணலை, ஒருவேளை இந்த பிச் அசிஸ்ட் கொடுக்கறதுனால நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளே திக்னரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், இவரும் வேரியேஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக பண்ணுவார், விக்கெட் டேக்கிங் அப்படின்றது பொதுவாக அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். ஜெய்டன் எலெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஏற்கனவே ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் இருக்கிறதுனால இவரை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். இதுவரைக்கும் கேப் இல்லாமல் அன்கேப்டு பிளேயரை தான் இருந்துட்டுருக்காரு. ஆக்லாந்தை பொறுத்த வரைக்கும் கேம்ஸ் பிகின் ஓப்பன் பண்ணுறாரு, இவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஹிட்டராகவே பார்க்கலாம், லாங் இன்னிங்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிற அப்படின்றது தான் கொஸ்டினாக இருக்குது. சீன் சோலியா பொறுத்த வரைக்கும் லாங் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், சில நேரத்தில் பவுல் பண்ணுவார், பட் ரீசெண்ட் டேஸில் அவ்வளோ பவுல் பண்ணுறதுல ஒரு பேட்ஸ்மேனாக பார்க்கலாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருந்தாலும். வில்லியம் ஓடோனலை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன், ஓடிடியில் கலக்குனார், இங்கேயும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ஆனால் பெரிய இன்னிங்ஸாக கண்டினியூ பண்ண மாட்டுறாரு. ஆனால் இந்த மாதிரி பிச்சில் லாங்காக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஓடிடி பிளேயர்ஸ் தேவை, அதை வந்து இவர் பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது. கிளென் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பவுலராகவும் இங்கே தெரிகிறாரு, நிறைய பேர் விக்கெட் கீப்பராக தான் பார்த்துருப்போம், அதுதான் யோசித்தோம். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறார், போன சீசன்லேயே எடுத்திருந்தார், எனக்கு அந்த ரிமைண்ட் இல்லை, அந்த காரணத்தினால தான் அதை பற்றி போன மேட்ச் ஆக்லாந்து அசஸ் பற்றி சொல்லும்போது கிளென் பிலிப்ஸை பற்றி சொல்லும்போது சொல்லலை. கண்டிப்பாக சூப்பராக பவுல் பண்ணுறாரு, எக்கனாமியாக வீசுகிறார், விக்கெட் டேக்கிங் அப்படின்றது அவருக்கு அமைஞ்சிருது. இந்த மாதிரி பிச்சு சப்போர்ட் பண்ணவும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பொறுத்தருக்கு நல்ல சாய்ஸ். ராபர்ட் ஓடோனல் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், அதே நேரத்தில் நல்ல பேட்ஸ்மனாகவும் இந்த சீசனில் ஓடிடியில் தெரிகிறாரு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் லெவலில் அந்த டீம்லேயே இவர் தான் பெஸ்ட்டாகவும் இருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக கன்வெர்ட் பண்ணலை அப்படிங்கிறது இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பால் அடிச்சிட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி பிச்சில் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலருக்கு விக்கெட் விழுவும் அப்படின்றதில் கண்டிப்பாக யாராவது அடி வாங்கினாங்கன்னா இவர் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். பென் ஹார்னே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டாப் ஹிட்டர், டவுன் த ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவரை யோசிக்க வைக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பிராட்லி ராடன் பொறுத்த வரைக்கும் நல்ல டாப் ஹிட்டர், டவுன் த ஆர்டர் ஒன்ஸ் அகேன். வில்லியம் சோமர்வெளியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பவுலர், ஆஃப் பிரேக் பவுலர், ஐட்டாம அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யார் இருந்தாலும் தூக்கிடுவார். இப்போ சார்ஜ் ஒர்க்கர் வெர்சஸ் வில்லியம் சோமர்வெளியே அப்படின்றது பெரிய ஒரு ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராபப்ளி சோமர்வெளியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிச்சு சூப்பராக டேர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒல்லி பிரிங்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பவுலர், தந்துரு ஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸில் கண்டிப்பாக ரன்ஸ் கொடுக்குறாரு, அது எப்பயுமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இந்த சீசன் மட்டும், இதுக்கு முன்னாடி அப்படி தான். ஆனால் ஸ்லாக் ஓவர்ஸில் கலக்கிறாரு, விக்கெட் டேக்கிங் அப்படின்றது பயங்கரமாக பண்ணுறாரு, அதுக்கு காரணம் அவரோட
டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கொடுக்குற பவுலர். கண்ட்ரோல் இருக்குது ஹேண்டில், ஆனால் இனிஷியலாக அந்த ஒரு விஷயத்தை பழகிட்டார் அப்படின்னா தந்துரு ஃபேன்ஸ் கண்டிப்பாக நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். பென் லிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்கு விளையாண்ட மாதிரி தெரில, அவரோட அந்த எபிலிட்டி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக வந்து மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம். பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் மூவ் ஆனவே அவரோட தடுமாற்றம் அப்படின்றது சாதாரணமாக தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. ரோஸ்டர் பிராக் சூப்பரான போல ஓரளவுக்கு டீசெண்டான ஆல்ரவுண்டர் அப்படின்னு மாதிரி கூட சொல்லலாம். இருந்தாலும் ரோஸ்டர் பிராக் பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வாய்ப்பு கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி ஒல்லி பிரிங்கில் எடுத்துகிட்டு கூட ரோஸ்டர் பிராக்கு போகலாம். ஈவன் பென் லிஸ்டர் கூட ஒரு நியூசிலாந்து கிரிக்கெட் அப்படிங்கிற அளவில் இருக்கார். ஸோ டொமஸ்டிக்கில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கலாம். இப்போதே ஃபார்ம் லெவலில் யோசிக்கும் போது ரோஸ்டர் பிராக் கொஞ்சம் பெட்டராக யோசிக்கலாம். பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜார்ஜ் ஓர்க்க மேக்ஸிமம் இவருக்கு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் போன இன்னிங்ஸு, லாங் இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போனார் அப்படின்ற ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். டேன் கிளீவர் பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸு டாப்பில். அதே மாதிரி சீன் சொல்லியா ஏற்கனவே வந்து நல்லா விளையாண்டுருக்கா. ஃபஸ்ட் மேட்ச் கலக்கலான ஒரு இன்னிங்ஸு, செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமார் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவரோட பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்குது. கிளென் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸ், டவுட்டே இல்லை. இங்கே ராபர்ட் ஓடனல் பொறுத்த வரைக்கும் சூப்பர் நல்ல ஒரு கேப்டன்சியும் பண்ணிகிட்ருக்காரு. டீமை வந்து சம்டைம் போல் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. டாம் ப்ரூஸும் அதே மாதிரி தான், அவரோட கேப்டன்சி அப்படின்றது நல்லா தான் இருந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் கேட்சிங் பொசிஷன், போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே அவரை டீம்ல எடுக்க வைக்குது. டாக் பிரேசல் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர். போன மேட்சையும் தேப்பிச்சில்ல, ஒரு 50 அடிச்சிருக்கார் பிளஸ் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதனால நல்லா சாய்ஸாக பார்க்கலாம். கிரண் நேம பேர்னட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸ். இவரை பொறுத்த வரைக்கும் அவரோட வேரியேஷன் நக்கல் பால் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஓரளவுக்கு ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, நல்ல பாடி இருக்கு. அவரோட பாடி பார்த்தீங்கன்னா ஹெவியாக அப்படியே வந்து பேட் பிடிக்கும்போது டிஃப்ரெண்டாக தெரியும் அந்த அளவுக்கு பாடி. அதெல்லாம் கண்டிப்பாக அடிக்கக்கூடிய ஸ்கோரர் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. வில்லியம் ஓடனல் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இறங்குறாரு, லாங்காக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னால இவரும் சூப்பர் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய டீமை ஷோ பண்ணேன். நான் டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் கிளென் பிலிப்ஸு போல் பண்ணுறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதே நேரத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு ட்ரை கண்டிஷனில் அங்கே வந்து சிபிஎல் பயங்கரமாக விளையாண்டுருக்கார். கரீபியன் பிரீமியர் லீக்கில் பயங்கரமாக விளையாடுவார், இவரோட ஸ்கோர் தனியாக தெரியும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் விளையாடும் போது இதில் நல்லா விளையாடுவார் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் ஒரு கேப்டனாக போட்டிருக்கேன். பிரேஸ்வெல் போன மேட்ச் நல்லா விளையாண்டார், அது மட்டும் இல்லை ஸ்லாகில் பவுல் பண்ணுறார், அந்த ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் வைஸ் கேப்டன் அப்படி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஸ்லாகில் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் ஒரு கொஞ்சம் பால் பிடிச்சாலும் நல்லா ஸ்கோர் அடிக்க முடியும். அதுக்கு லாஸ்ட் மேட்சே எக்ஸாம்பிள் அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். நம்ம நோப்பான பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்து தேவை அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். 4 ஓவர் வீசுவார் அப்படின்றதும் இருக்குது. பேட்டிங் சான்ஸ் 1 செகண்ட் கிடைச்சாலும் நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குது. தந்துரு ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸில் ரன் கொடுத்தாலும் ஸ்லாகில் விக்கெட் எடுக்கணும், நமக்கு தேவை பாயிண்ட் தான், ரன் எவ்வளோ நாள் கொடுத்துட்டாலும் சரி, 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தால் அது ஓகே அப்படின்னு மாதிரி யோசிக்கலாம். சீன் சோலியா பொறுத்த வரைக்கும் ஓகே, ஏன் வந்து இந்த இடத்துல ஓக்கர் எடுக்கல அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். ப்ராபப்ளி ஓக்கரா இல்லை வந்து சீன் சோலியாவா அப்படின்னு மட்டும் யோசிச்சுக்குங்க. கண்டிப்பாக ஒர்க்கர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சீன் சொல்லியாக பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் அவர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. டாம் ப்ரூஸ் டாப்பில், ஓ வில்லியம் ஓடோனல், ஆர் ஓடோனல், ஸோ ரெண்டு பேருமே கண்டிப்பாக சூப்பராக விளையாடாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. கீழே அப்படின்னு பார்க்கும்போது ஜாய்ஃபீல்டு, திக்னர், வில்லியம் சோமர் வில்லியம் அப்படின்னு. ஸோ பென் லிஸ்டர் ஒரு சைடு இருக்கார், இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிராஸ் இருக்கணும், நல்லா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல சூப்பராக பவுல் பண்ணுவார். அதுவே இப்போ சொதப்புற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. யாரையாவது தூக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் யோசிங்க. ஏன்னா பிளே திக்னரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் அப்படி இருந்துருக்கு. ஜெயஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இப்போதே ஃபார்ம் சூப்பராக இருக்குது. வில்லியம் சோமர் வில்லியை பொறுத்த வரைக்கும் செம்மையாக எக்கனாவியாக வீசுகிற விக்கெட் டேக்கிங் அப்படி இருந்துட்டுருக்கு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் நல்லா விளையாடுவார். இந்த மாதிரி பல விஷயங்கள்னால இந்த 3 பேரை எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.